ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாதர் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் கருவேப்பிலையை ரொம்ப மாதம் வரைக்குமே நம்ம வந்து ஃப்ரிட்ஜோடையும் ஃப்ரிட்ஜ் இல்லாமலும் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு எதுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய கருவேப்பிலையை ஸ்டோர் பண்ணணுன்ற டவுட் இருக்கும். அதுக்கான கிளியர் விளக்கமும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் எப்பவும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கழுவிட்டு ஸ்டோர் பண்ண மாட்டேன். எப்பப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் எடுத்து கழுவிட்டு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈர்க்க ஈர்க்கா வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து செப்பரேட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி எதுக்காக இது ரெகுலராக கிடைக்கக்கூடிய பொருளை வந்து இத்தனை மாதம் வரைக்கும்லாம் ஸ்டோர் பண்ணணும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், கமெண்ட்லேயும் கேட்டிருக்கீங்க. பட் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஃபாரின்லேருந்து இந்த கமெண்ட் கேட்டிருந்தாங்க, எப்படி வந்து கறி லீவ்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு. ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் நம்ம ஒரு மாதிரியான டெம்பரேச்சர்ஸ்லாம் கிடையாது. ஸோ அங்கே வந்து ஒரு டைம் வந்து இந்த மாதிரி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமேட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா பனிக்காலம் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லாங் லைஃப் தேவைப்படும் இந்த மாதிரியான வெஜிடபிள் ஸ்டோரேஜ்க்கு. ஸோ அவங்களுக்காக வந்து இந்த வீடியோ நான் மெயினாக போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வேலைக்கு போகிற பெண்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இதை வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் இந்த மாதிரி சுற்றி வைக்கிறேன். காட்டன் கிளாத் இல்லாதவங்க டிஷ்யூ பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இல ஸ்டோரேஜுக்கெலாம் நான் இப்போ சில்வர் பாக்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் லாங் லைஃப் கிடைக்கும். பிளாஸ்டிக் விட சில்வர் வந்து நல்லாவே வந்து கூலிங் தாங்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரிட்ஜ் இல்லாமல் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நான் மூணு மெத்தடில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிளான மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செம்பிலையோ அல்லது டம்ளர்லையோ தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய அந்த கருவேப்பில் இருக்கு இல்லையா, அது பெரிய குச்சியாக இருந்தால் அந்த மாதிரி பிச்சுட்டு இதை வந்து இந்த தண்ணி வந்து அடிப்பாகத்தில் இருக்கிற மாதிரி வந்து நட்டு வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரியே எல்லாத்தையும் நம்ம வந்து சொருகி வச்சிடலாம். இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு மரம் மாதிரி இருக்கும். இதில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஒரு நாளைக்கு ஒரு டைம், அதாவது நைட் டைமில் மட்டும் நீங்கள் தண்ணி வந்து கீழே ஊற்றிட்டு மாற்றி வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த தண்ணி இருக்க இருக்க அதில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அப்பப்போ நம்ம வந்து சமையலுக்கு தேவைப்படுறப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது 10-15 நாளுக்கு மேலேயே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ அடுத்த மெத்தட் பார்க்கலாம். அடுத்து நான் ஒரு 2 மெத்தட் சொல்ல போகிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலைகளெல்லாம் நான் வந்து உதுத்து கொட்டிக்கிறேன். இப்படி நம்ம பிக்கும் போது ஏதாவது 1-2 இலைகளில் பூச்சி இருந்துச்சுன்னா கட்டாயம் அதை சேர்த்துறாதீங்க. சேர்த்திங்கன்னா மற்ற இலைகளும் சேர்ந்து வீணாக போயிடும். இப்போ எல்லா இலைகளையும் உதுத்தாச்சு. இப்போ இதை நல்லா வந்து 2-3 டைம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ ஒரு கிச்சன் டவலோ அல்லது டிஷ்யூ பேப்பரோ போட்டு இது மேலே வந்து நம்ம வந்து கழுவுன இலைகள் எல்லாம் காய வைக்கலாம். ரொம்ப வந்து வெயிலெல்லாம் காய வைக்கக்கூடாது, ஜஸ்ட்டு ஒரு நிழல்லே காய வச்சா போதும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு 1/2 hour கிட்டே வந்து காய வச்சேன். ஃபேன் காற்றுல லைட்டாக தான் காய வச்சேன். ஸோ சூப்பராக இதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் உலர்ந்து காஞ்சி வந்துருச்சு. இப்போ இதை செகண்ட் மெத்தடில் எப்படி ஃப்ரிட்ஜ் இல்லாமல் ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாயை வந்து வச்சுருங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இப்போ ட்ரையாகவே இந்த இருக்கக்கூடிய கருவேப்பிலையை நம்ம வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். இது ஒரு மெத்தட். இந்த மெத்தட் வந்து ஆனால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையோட நேச்சுரல் கலர் உங்களுக்கு கிடைக்காது. பட் ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது 1 வருஷம் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ளேவர் கட்டாயம் மாறாது நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை வச்சு செய்கிறதுனால. இப்போ இதில் வந்து நல்லா ஹைட்ரேட்டாக இருக்கக்கூடிய இந்த கருவேப்பிலையெல்லாம் நல்லா வந்து முருகலாக மாறணும். அந்தளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வருது. ஸோ நல்லா இந்தளவுக்கு ட்ரை ஆகணும். இந்த மெத்தடில் அம்மா எப்பவும் ஸ்டோர் பண்ணுவாங்க. பாருங்கள் எப்பவும் எங்கள் வீட்டு அஞ்சரப்பட்டியில் ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி ட்ரை கறி லீவ்ஸ் இருக்கும். ஸோ எப்பப்போல்லாம் நமக்கு வந்து இந்த பொரியல் தாளிக்கை அந்த மாதிரி கூட்டுக்கெலாம் வந்து டக்கு டக்குன்னு ஃப்ரிட்ஜில் எடுக்காமல் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அப்போயே உடனே நம்ம தாளிச்சு கொட்டுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த மெத்தட் பார்க்கலாம். இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பசுமை நிறம் மாறாமலே இருக்கும். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். எதுக்காக தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் சீக்கிரத்தில் சிக்கு வடை வராது. ஸோ இப்போ என்ன காஞ்சது, நம்ம பேலன்ஸ் வச்சுருக்கக்கூடிய கருவேப்பிலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதில் வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வந்து இதோட கலர் மாறுற அளவுக்கு வறுக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் வறுத்து எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கிறிஸ்பியாக இல்லாத மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆறணும்னா கிறிஸ்பியாக ஆகிடும். உங்களுக்கு டவுட் வரலாம் இந்த மாதிரி எண்ணெய் போட்டு வைக்கும் போது எப்படி வந்து இது வந்து ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் ஆகுண்டு. பட் ஆனால் மிக்சர் காராபூந்தியில் நம்ம கடைகளில் வாங்குவோம் இல்லையா, பேக்கரியில். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணி நம்ம வந்து கருவேப்பில் சேர்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி செய்கிறதுனால இந்த கலரும் மாறாமல் இருக்கும். ரொம்ப நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கெட்டு போகாமலும் இருக்கும். ஸோ இதை வந்து டைரெக்டாக நீங்கள் பாக்ஸில் போட்டு மூடி வைக்க முடியாது. ஸோ இதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு காட்டன் கிளாத்தில் இந்த மாதிரி விரித்து நான் கொட்டிட்டு லைட்டை ஒத்தி எடுத்துக்கிறேன். இருக்கக்கூடிய அதிகப்படியான எண்ணெயை இந்த காட்டன் வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கோம். உங்கள் கிட்ட டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை, அதுலேயே நீங்கள் இந்த மாதிரி போட்டு ஒத்தனாப்பில் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமேட்டு இந்த இலையை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 4-5 மாதம் வரைக்கும் கூட இந்த மெத்தடில் அப்படியே இருக்கும். ஸோ இதை நம்ம மூடி போட்டு இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். தாளிப்பு ஏதாவது தேவைப்படும் போது இதை நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கலரும் மாறாமல் இருக்கும், ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தா இந்த டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோடும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.